மைக்கை கொண்டு வா, மைக் மைக்கை கொண்டு வா. திருமஞ்சன பொடி, மஞ்சள் பொடி, அதனைத் தொடர்ந்து
குங்குமம், அதனை தொடர்ந்து மற்ற அபிஷேகம்லாம் இருக்கு. கண்டிப்பா அவங்களுடைய வேண்டுதல் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம், திருமண தடை, தொழில் வளர்ச்சி, மற்ற குடும்ப பிரச்சனை, இந்த பிரச்சனை தான் வேண்டிக்க கண்டிப்பா நேர்வரும். அந்த ஐயப்பன் நமக்கு நேரடியாக இந்த இடத்துல காட்சி கொடுக்குற நமக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கங்க. ரொம்ப விசேஷமானது. ஓ மகா கணபதி பரிபூர்ண கிருபகடாச்சிஸ்தியர்த்தமஹா பத்திரகாளி அம்மன் பரிபூர்ண கிருபகடாச்சிஸ்தியர்த்தம் மகா கர்ப்பஸ்வாமி பரிபூர்ண கிருபகடாச்சிஸ்தியர்த்தமஹா பத்திரகாளி அம்மன் பரிபூர்ண கிருபகடாச்சிஸ்தியர்த்தமஹா கர்ப்பஸ்வாமி பரிபூர்ண கிருபகடாச்சிஸ்தியர்த்தமஹா மணி பரிபூர்ண கிருபகடாச்சிஸ்தியர்த்தம் மகா கர்ப்பஸ்வாமி பரிபூர்ண கிருபகடாச்சிஸ்தியர்த்தம் மகா இஷ்ட தேவதைகள் பரிகார் தேவதைகள் பரிபூர்ண கிருபகடாச்சிஸ்தியர்த்தம் மகாபிஷேகம் சமர்ப்பயாமி ஐயப்பன் சுவாமி மகாபம் பாழினைந்தூட்டும் தாயினும் சாலவரின் திணிவாவியருடைய பாழினைந்தூட்டும் தாயினும் சாலவரின் திணிவாவியருடைய ஊனினை உருக்கி உள்ளொளி விருக்கி உழப்பில் ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே குருவானேன் யான் உழைத்துணர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்பதினி ஐயப்பன் சுவாமி மகாபோ. எல்லாருமே அன்னதானம் சாப்பிட்டு போங்க. எல்லாத்துக்குமே அன்னதானம் இருக்கு. இருந்து பொறுமையா சாப்பிடுங்க. எல்லாத்துக்குமே அன்னதானம் இருக்கு. வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அவசரப்பட்டு சாப்பிட வேணாம். எல்லாத்துக்குமே சிறப்பாக அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட ஐயப்ப பக்தர்களும் அனைவரும் பொறுமையாக இருந்தது. மாபெரும் அன்னதானம்ன்றது ரொம்ப விஷயம். தானத்திலே சிறந்தது அன்னதானம். நம்ம என்னதான் புண்ணியங்கள் செஞ்சாலும் இந்த கோயில் கோத்திரத்தில் நம்ம ஆன்மீகம் என்பது அந்த காலத்திலேயே நமக்கு வந்து சாஸ்திர சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் பாவம் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த ஐயப்பன் பஜனையில் சிறப்பாக அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பஜனை என்று சொல்லக்கூடிய பஜனைகள் ஐயப்பமார்கள் சிறப்பாக வருகை தந்துள்ளார்கள். நமக்கு இந்த அன்னதானபம் அபிஷேக ஆரதம் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுக்கு 16 அபிஷேகம் நடைபெறுகிறது. 16 அபிஷேகங்கிறது ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி 18 படி என்று சொல்லக்கூடிய 12 படிகள் நமக்கு இந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டு அபிஷேகம் அலங்காரம் தானம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் எதுக்கு இந்த ஏற்பாடு பண்றோம்னா, அதாவது நம்மளுடைய பாவங்கள் என்று சொல்லக்கூடிய பாவ தோஷங்கள், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பஞ்சபுகம் இருந்தால் தான் அந்த பூமியில் நம்ம வாழ முடியும். அது மாதிரி நம்மளுடைய வேண்டுதல் வேண்டிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாமல்ல அகிலாண்டல் கோடி பிரம்மாடி நாயகன் என்று சொல்லக்கூடிய அகிலைத்தும் காக்கக்கூடிய நம்மளுடைய மகா பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய 1008 கா வாங்கக்கூடிய நம்மளுடைய மகா பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய திருப்பதியிலிருந்து நமக்கு இந்த இடத்துல காட்சி கொடுக்குதுனா, அந்த அம்மரோட சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இருந்தால் தான் இந்த இடத்துல நமக்கு ஆலயங்கள் அமைக்கப்பட்டு ஆயிரங்காவது வாங்கக்கூடிய மகா பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய அருமையாக இந்த இடத்துல ஆலயங்கள் நமக்கு இறைவனுடைய காட்சி, அம்பாளுடைய காட்சி என்று சொல்லக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மனோட அருள் இருந்தால் தான் நம்மளுடைய இந்த காட்சிகள் கிடைக்கும். அது மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுக்க கொள்ளக்கூடிய அந்த மகர ஜோதி ஐயப்பனுடைய அருளையும் மற்றும் விநாயகர் என்று சொல்லக்கூடிய விநாயகர் முருகன் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் உற்சவம் என்று சொல்லக்கூடிய அருமையாக உற்சவமூர்த்தி நமக்கு வடிவமைக்கப்பட்டு நமக்கு இந்த இடத்துல ஐயப்பனுடைய 16 அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பாக எல்லா அபிஷேகங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது.
அனைவரும் இந்த அபிஷேகம் கலந்து கொள்ளுமாறு உங்களுடைய அன்புடன் அழைக்கின்றோம். நிகழும் மங்களகரமான சோபகிரவர்களும் கார்த்திகை மாதம் 19 நாள் 5-12 2023 செவ்வாய்க்கிழமை அஷ்டமதிதியும் பூர நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் இன்று மாலை சரியாக ஐயப்பன் திருவரு சிலை உற்சவ சிலை உற்சவங்கள் அழைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா பத்ரகாளியம்மனுடைய அம்மனுடைய ஆசீர்வாதத்தோடும் ஆலயத்துள்ள ஐயப்பன் பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களை இணைந்து நடத்தும் பஜனை மற்றும் அன்னதானம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தத்புருஷாய மகா சேனாய தன்மோ சர்வ பிரஜோதயானுபோ மோ பார்த்த சமஸ்த துருதஸ்யத்வர ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வர விருத்தியர்த்தம் அஸ்ய யஜமானஸ்ய ராவியாஹ மகா பத்ரகாளியம்மன் பரிபூர்ண கிருபகணாசிஸ்தியர்த்த மகா கர்ப்பஸ்வாமி பரிபூர்ண கிருபகணாசிஸ்தியர்த்தம் ஓம் இஷ்ட தேவதைகள் பரிகார தேவதைகள் பரிபூர்ண கிருபகணாசிஸ்தியர்த்தம் ஓம் ஸ்ரீமத்வஜாய வத்மஹ கூலகஸ்தாய தீபகி தன்னோ மகாகாளி பிரஜோதய ஸ்ரீமத்வஜாய வத்மஹ சூலகஸ்தாய தீபகி தண்டோ மகா பத்ரகாளி பிரஜோதயானுபோ ஸ்ரீமத்வஜாய வத்மஹ சூலகஸ்தாய தீபகி தண்டோ மகா பத்ரகாளி பிரஜோதயாது ஓம் பஞ்சமுகாய வத்மஹ மகா பத்ரகாளி பிரஜோதயானுபோ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்பரியமனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்பரியமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன தரும் அன்பர் அன்பவருக்கே கனம் தரும் பூங்குடலான் அபிராமி கிடைக்கின்ற மகா பத்ரகாளி மகாபம் பரிபூர்ண கிருபகணாசிஸ்தியர்த்த மகா ஐயப்பன் சுவாமி மகாபம் பரிபூர்ண கிருபகணாசிஸ்தியர்த்தம் ஓ மகா பத்ரகாளி மகாபம் மாயர் மகாபம் ஜெயஷ்டாய மகாபம் திருமகாபம் காளி மகாபம் கடவுரை மகாபம் கடவுகரை மகாபம் குளப்பிரதம் மகாபம் குணவன்படி மகாபோம் மொழிதாய மகாபோம் பாடாய மகாபோம் ராஜராஜேஸ்வரி மகாபோம் காமாட்சி மகாபோம் மீனாட்சி மகாபோம் விசாலாட்சி மகாபோம் மகாகாண்ய மகாபோம் பிரத்திங்கிராய மகாபோம் மாத்திரை மகாபோம் தேர்வாய மகாபோம் சூழ்யாய மகாபோம் வேத வித்யாய மகாபோம் பாய மகாபோம் துர்க்யாய மகாபோம் உச்சாசக்தி மகாபோம் கிரியாசக்திரு மகாபோம் ஞானசக்திரு மகாபோம் மகாபத்ரகாளி மகாபோம் அஷ்டக்காளி மகாபோம் மகாபத்ரகாளி மகாபோம் பரிபூர்ண கிருபகணாசிஸ்தியர்த்தம் மகா ஐயப்ப சுவாமி மகாபோம். இப்பொழுது ஐயப்பனுக்கு என்று சொல்லக்கூடிய பாடும் பாட அபிஷேகம் நடைபெறுகிறது. சாமி இந்த சைடு ஓரமல்ல தெரியவர் ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா. இப்பொழுது ஐயப்பனுக்கு அதாவது அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பால் அபிஷேகங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த பால் அபிஷேகம் எல்லா கோயில் எதுக்கு பண்ணுறோம்னா நம்மளுடைய நீண்ட ஆயுள் கொடுக்கும், அதுக்கு தான் அந்த பால் அபிஷேகம். எல்லா கோயிலில் வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் போக்குறதுக்கு எதுக்கு டக்குனு கொண்டு போய் பாடு கொடுக்குறோம், பாட அபிஷேகங்கிறது நம்மளுடைய நீண்ட ஆயுளும் கஷ்டமும் நீங்கிறதுக்கு பாட அபிஷேகம். அது மாதிரி தேன் அபிஷேகங்கிறது நம்மளுடைய மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய இன்பத்திலிருந்து மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிறதுக்கு தேன் அபிஷேகம் பாட அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அது மாதிரி பல அபிஷேகங்கிறது ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய எல்லா அபிஷேகமும் இந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. காண கிடைக்காத காட்சி அதாவது ஐயப்பனுடைய உருவ சிலைக்கு நமக்கு இந்த இடத்துல இந்த அபிஷேகங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஓம் நம சசபகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பாய திரபரத்தாய திரக்ஞ ஹளாய ஹளாக்ஞ
ருத்ராய நீல கண்டாய ருத்தஞ்சயாய சர்வீஸ்வராய இப்பொழுது தயிர் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மகா கணபதிக்கு தயிர் அபிஷேகமும், அதாவது ஐயப்பனுக்கு தயிர் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுடர் வடிவமே ஐயப்பனே நமஹ. சுக்கதேன் காப்பவனே ஐயப்பனே நமஹ.
ஓம் ஞான வடிவமே ஐயப்பனே நமஹ. ஓம் தவம் கோளும் கொண்டவனே ஐயப்பனே நமஹ. ஓம் தர்ம தாஸ்தாவே ஐயப்பனே நமஹ. ஓம் தர்ம தாஸ்தாவனே ஐயப்பனே நமஹ. ஓம் தீரும் தீபவனே ஐயப்பனே நமஹ. ஓம் தீப தரிசனமே ஐயப்பனே நமஹ. ஓம் தீப தரிசனே ஐயப்பனே நமஹ. ஓம் தீனதயானே ஐயப்பனே நமஹ. ஓம் தேவ சுரிபதக்கே ஐயப்பனே நமஹ. பொன்னம்பல வாசனே ஐயப்பனே நமஹ. ஓம் பொன்னம்பல வாசனே ஐயப்பனே நமஹ. ஓம் மகர ஜோதியே ஐயப்பனே நமஹ. ஓம் மகர ஜோதியே ஐயப்பனே நமஹ. ஓம் மகர ஜோதியே ஐயப்பனே நமஹ. ஓம் மணிகண்ட தேவனே ஐயப்பனே நமஹ. ஓம் மணிகண்ட பிரியனே ஐயப்பனே நமஹ. ஓம் மகர ரிஷியே ஐயப்பனே நமஹ. ஓம் மகர ரிஷியே ஐயப்பனே நமஹ. மதகாஜ மணியனே ஐயப்பனே நமஹ. மணியின் ஒளியே ஐயப்பனே நமஹ. ஓம் மணியின் ஒளியே ஐயப்பனே நமஹ. மணியின் நாயகியே ஐயப்பனே நமஹ. மங்களம் தாயவனே ஐயப்பனே நமஹ. ஓம் முக்தி பிரியவனே ஐயப்பனே நமஹ. ஓம் முக்தி பிரியவனே ஐயப்பனே நமஹ. மெய்யனே மூர்த்தையே ஐயப்பனே நமஹ. மெய்கொண்ட தெய்வமே ஐயப்பனே நமஹ. மெய்கொண்ட தெய்வமே ஐயப்பனே நமஹ. ஓகினி பாலனே ஐயப்பனே நமஹ. ரூபனே ஐயப்பனே நமஹ. ஓம் வண்புலி வாசவனே ஐயப்பனே நமஹ. ஓம் பரமனே தோழனே ஐயப்பனே நமஹ. விஜயப்ரவனே ஐயப்பனே நமஹ. ஓம் வில்லாதி வீரனே ஐயப்பனே நமஹ. ஓம் பிணைகணே தீர்ப்பவனே ஐயப்பனே நமஹ. ஓம் வீர மணிகண்டன் ஐயப்பனே நமஹ. ஓம் வீர மணிகண்டன் ஐயப்பனே நமஹ. ஓம் விக்னேசன் திருமகனே ஐயப்பனே நமஹ. ஓம் வேத வடிபவனே ஐயப்பனே நமஹ. ஓம் வேத வடிவனே ஐயப்பனே நமஹ. ஓம் வேத வடிவனே ஐயப்பனே நமஹ. ஓ ஜனதனம் மகனே ஐயப்பனே நமஹ. ஓ ஜடமுடி திரித்தவனே ஐயப்பனே நமஹ. ஜீவ ஆத்மாவே ஐயப்பனே நமஹ. ஜீவ ஆத்மாவே ஐயப்பனே நமஹ. ஓம் ஜோதி ரூபனே ஐயப்பனே நமஹ. ஜோதி ரூபனே ஐயப்பனே நமஹ. ஓம் பம்பையின் அதாவது 108 மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுக்கு
சிறப்பாக அபிஷேகம் ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து 108 மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐயப்பன் அந்த கண்கண்ட தெய்வம் நமக்கெல்லாம் 48 நாள் எதுக்கு இந்த மாலை போட்டு இந்த இடத்த நம்ம ஐயப்பனுடைய 18 படி ஏறுறதுக்காண்டி எதுக்கு இந்த 48 நாள் நம்ம மாலை போகிறோம்னா நம்மளுடைய உடம்பு சுத்தமாக தூய்மையாக இருக்கணும். தூய்மை இருந்தால் தான் நம்ம இறைவனை அடைய முடியும். தூய்மைங்கிறது மனசு சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய ஐயப்பனை அடைய முடியும். அதுக்கு தான் அந்த 48 நாள் விருந்த பிறந்து நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய அதாவது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஐயப்பனை வேண்டிக்கங்க, ஐயப்பனோட தரிசனம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். ய மகாதேவாய தீபகி தன்னோ ஐயப்ப பிரஜோதயானவோம் பூதநாதாய வித்மஹ மகாதேவாய தீபகி தன்னோ தாஸ்த பிரஜோதயானவோம் பூதநாதாய வித்மஹ மகாதேவாய தீபகி தன்னோ ஐயப்ப பிரஜோதயானவோம் பூதநாதாய வித்மஹ மகாதேவாய தீபகி தன்னோ தாஸ்த பிரஜோதயானவோம் ஐயப்ப சுவாமி மகாபோம். மகாபிஷேகம் அதாவது நெல்லாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது நெய் அபிஷேகங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதாவது நீங்க அந்த தேங்காயில் நெய் எதுக்கு அந்த இருபடி கட்டி நம்ம போய் ஐயப்பனுடைய ஆலயத்திலேயே நெய் எதுக்கு நம்ம உறைஞ்சிருக்கிறோம்னா நம்மளுடைய தெய்வம் ஐயப்பன் வந்து நம்மளுடைய காட்சி கொடுக்கறதுக்கு தான் அந்த நெய் உருகி அந்த தேங்காயை நம்ம வந்து இது பண்றோம். அதுக்கு தான் நெய்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுக்கு தான் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த இருபடி அந்த பச்சரிசி அந்த தேங்காய் அந்த காசுலாம் எதுக்கு போகும்? அதாவது நம்மளுடைய மறுபிரிவின்னு சொல்லக்கூடிய இந்த சாஸ்தாவோட அருள் நம்ம கிடைக்கணும். ஓம் பூதநாதாய புத்தக வே வாசுதேவாய தீபகி தன்னோ தாஸ்தா பிரஜோத சாமி கொஞ்சம் ஓரம் பண்ணினா பின்னாடி எல்லாத்துக்கும் தெரியும். அபிஷேகம் பண்ணுறது ஓரம் பண்ண சொல்லுங்க, எல்லாருமே பார்க்கணும். அதுக்கு தான் அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாஸ்தாங்கிறது இந்த நெய் அபிஷேகம்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஓம் பூதநாதாய வித்மஹ வாசுதேவாய தீபகி தன்னோ தாஸ்தா பிரஜோதய ஐயப்ப சுவாமி மகாபூ. அப்படி எல்லாருமே சரணம் சொல்லுங்க. ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சோதி வடிவையே ஓம் சோதி வடிவமே ஓம் ஜோதி வடிவமே ஓம் அணிகண்ட தெய்வமே ஓம் அணிகண்ட தெய்வமே ஓம் அணிகண்ட தெய்வமே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் அணிகண்ட தெய்வமே ஓம் தாஸ்தாவே ஓம் தாஸ்தாவே ஓம் ஜோதியே ஓம் ஜோதியே ஓம் இருபடி பிரியனே ஓம் இருபடி பிரியனே ஓம் இருபடி பிரியனே எல்லாம் காவலனே ஓம் எல்லாம் காவலனே ஓம் அகிலத்தை காப்பவனே ஓம் நெய் அபிஷேக பிரியனே ஓம் நெய்ய நெய் அபிஷேக பிரியனே ஓம் நெய்ய நெய்ய உச்ச பிரியனே ஓம் சாமியே சரணமையப்பா. இப்பொழுது ஐயப்பனுக்கு சிறப்பாக நெய் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. எல்லாருமே அன்னதானம் சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அன்னதானம் உண்டு. பொறுமையாக இந்த இடத்துல நமக்கு அபிஷேக ஆராதனை
அதாவது ஐயப்பன் செல்கிறது நம்மளுடைய ஐயப்பன் ஆலயத்தில் போய் பார்க்கறது ரொம்ப விசேஷமானது. நமக்கு இந்த இடத்துல அமைஞ்சு இந்த அபிஷேக ஆராதனை பார்க்கறங்கிறது ரொம்ப விசேஷமானது. அது நம்மளுடைய மகா பத்திரகாளியல் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆலயத்தில் அந்த அம்மனோட சக்தி கர்ப்பசாரி சக்தி என்று சொல்லக்கூடிய கர்ப்பனோட அருள் காவல் கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் காவலர் வாங்கக்கூடிய அந்த கர்ப்பசாமி மகாங்காளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திலேயே சிறப்பாக 16 ஆண்டு தொடர்ந்து அபிஷேகங்கிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி ஒன்றியம் பி பெரியபட்டி கிராமத்தில் ஸ்ரீ வட்டப்பாறை ஸ்ரீ பத்ராகாமி ஆலயத்தில் ஐயப்ப பக்தர் நடத்தும் 16 ஆண்டு பஜனைகளா சிறப்பாக ஐயப்பன் உற்சவம் மற்றும் அன்னதானம் சிறப்பாக அபிஷேக ஆராதனை மிகவும் மங்களகரமான சோபுகிற வருடம் கார்த்திகை 19 நாள் அதாவது 5/12/2023 செவ்வாய்க்கிழமை அஷ்டம தேதியும் அஷ்டம தேதியும் புனர்பூச்சி நட்சத்திரமும் சுத்தயோகம் அப்படின்ற அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான உகந்த நாள். அதனால அபிஷேகம் ஆராதனையும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயப்ப பக்தர்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள்களும் மற்றும் ஆன்மீக அன்பர்களுமே பக்தவழி அன்பர்களும் திரளாக பஜனை விழா வரவழைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாமல்ல அகிலாண்டவோடு பிரபாடனாய் என்று சொல்லக்கூடிய அகிலத்தம் காக்கக்கூடிய நம்மளுடைய மகாபத்திராளி என்று சொல்லக்கூடிய அருமையாக இந்த இடத்துல நமக்கு ஆலயங்கள் சிறப்பாக நமக்கு காட்சி கொடுத்து அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் சொல்லக்கூடிய ஐயப்பனோட காட்சியும் எல்லாமல்ல மணிகண்ட தெய்வம் நமக்கு ஜோதி வடிவத்தில் நம்மளுடைய அதாவது நினைச்சாலே நமக்கு முக்தி தரக்கூடிய அதாவது அக்னினா ஒளி அதாவது நினைச்சாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்திலே நமக்கு அபிஷேக ஆராதனை என்று சொல்லக்கூடிய அதாவது நிலம் நீர் காற்று ஆகாய நெருப்பு என்று சொல்லக்கூடிய அனைத்து இருந்தால் தான் நம்ம இந்த பூமியில் வாழ முடியும். அதுபோல ஜோதி என்று சொல்லக்கூடிய ஜோதி காட்சி ஐயப்பனோட காட்சியும் ஐயப்பனுடைய அபிஷேகமும் இந்த இடத்துல நமக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய அகிலத்தில் காக்கக்கூடிய நினைத்தாள முத்தி என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நெருப்பு ஸ்தலம் நீர் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் என்பது நீர் அந்த நீர் ஸ்தலங்கிறது அதாவது நம்மளுடைய திருச்சி மாவட்டம் திருவனக்கோவில் இருக்கு. திருவனக்கோவில் நீர் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய நீர் ஸ்தலம் திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நெருப்பு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நெருப்பு ஸ்தலம் அது மாதிரி காத்து என்று சொல்லக்கூடிய காற்றோட ஸ்தலமும் திரு காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய காளகஸ்தி அதாவது மண்ணு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் அதாவது திருவாரூர்ல பிறந்தாமந்தி திருவண்ணாமலை நெடுஞ்சாலை முத்தி காசியில இறந்தாமந்தி என்று சொல்லுவாங்க. அது மாதிரி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் பஞ்சபூதம் இருந்தால் தான் நம்ம இந்த பூலோகத்தில் வாழ முடியும். ஆன்மீகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய இந்துக்கள் கலாச்சாரங்கிறது இப்ப என்னைக்கு இந்த பூமி உலக தோன்றுச்சோ அப்பவே ஆன்மீக சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்ம வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் தான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய இருக்கு. நம்மளுடைய இந்து கலாச்சாரங்கிறது ஆன்மீக வழிபாடுங்கிறது ஏதோ கோயில் கட்டியிருக்காங்க கும்பாசி பண்ணுறாங்க ஆலயங்கிறது சும்மா கிடையாது. முறை நம்ம வழிபாடு முறை அபிஷேக ஆராதனை அலங்காரம் உச்ச வழிபாடு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? நம்மளுடைய ஆன்மீகங்கிறது இப்பல்ல இந்த பூலோகத்தில் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்துக்கள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கு நம்ம கடைபிடிக்க முடியாது. அதாவது ஐயப்பங்கிறது ஜோதி உடைய சொல்களுக்கே தெரியும். அது மாதிரி எல்லா ஆலயங்கள் அதாவது விநாயகர் ஆலயம் சிவனோட ஆலயம் முருகனோட ஆலயம்
அதற்கு ஒரு இஷ்ட தெய்வம் உண்டு. அதுக்கு தான் அந்த வழிபாடு. ஏதோ அபிஷேகம் பண்ணாங்க, ஏதோ மாலை போட்டாங்க. பேருக்கு மாலை போடக்கூடாது. எதுக்கு மாலை போட்டு 48 நாள் இந்த மாலை போடுறீங்க? உங்களுடைய உடம்பு சுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும், நம்மளுடைய கஷ்டங்கள் போகணும், அதுக்கு தான் மாலை போடுறது. சும்மா சாமி நானும் மாலை போட்டேன் நானும் ஐயப்பன் போகிறதெல்லாம் சும்மா கிடையாது. அதோட ஐயப்பன் கருணை நமக்கு கிடைச்சாதான் இந்த இடத்துல ஐயப்பனை பார்க்க முடியும், நம்ம போய் அங்கே ஐயப்பனை பார்க்க முடியும். ஏதோ எல்லாரும் மாலை போட்டாங்க நானும் ஐயப்பன் போனதெல்லாம் கிடையாது. ஐயப்பன் அருள் அந்த வடிவம் ஜோதி வடிவம் கிடைச்சாதான் நம்ம ஐயப்பனை போக முடியும். அதாவது 18 ஆண்டுகள் எதுக்கு ஒருத்தர் தொடர்ந்து அந்த ஐயப்பனுக்கு போய் அந்த குருவோட அருள் கிடைக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ந்து 18 ஆண்டுகள் யாரும் போக முடியாது. அந்த 18 ஆண்டுகள் போய் நமக்கு கிடைச்சிருக்கா ஐயப்பனோட திருவள்ளம் கண்டிப்பாக எல்லாத்தையும் கிடைச்சிருக்கோம். அதுதான் ஐயப்பனோட நம்மளுடைய ஆசீர்வாதம். சும்மா ஏதோ குரு வந்தாரு மாலை போட்டாரு நானும் மாலை போட்டேன் அங்கே ஐயப்பனுக்கு போனேன் அதை பண்ண இதை பண்ண கிடையாது. நம்மளுடைய கஷ்டங்கள் போக்கணும். ஐயப்பனுக்கு மாலை போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக வேண்டி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். வேண்டிக்கிங்க, அதாவது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், திருமண தடை நீங்கும், தொழில் வளர்ச்சி, குடும்ப பிரச்சனை எல்லா கஷ்டங்களும் போக்கும். எல்லா தெய்வங்களும் வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நம்மளுடைய மகாபத்திரகாளின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆலயத்துக்கு என்ன சிறப்பு? ஆயிரங்காவ வரக்கூடிய மகாபத்திரகாளி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆயிரங்காவ உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலேயே ஆயிரங்காவ வரக்கூடிய மகாபத்திரகாளி இங்கே இருக்கு. சிறப்பு வாய்ந்தது. திருப்பதியிலேருந்து வரவழைக்கப்பட்டு நமக்கு அருள் கொடுத்து நம்மளுடைய அருளாக இந்த இடத்துல நமக்கு ஆயிரங்காவ வரக்கூடிய பத்திரகாளி இருக்காங்கன்னா எங்கேயும் காண கிடைக்காத காட்சி. எதுக்கு நமக்கு 7 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நம்மளுடைய திருவிழா நடக்குது, நம்மளுடைய காட்சி, அதனுடைய அம்மாவோட அருள் கிடைக்கும். அது மாதிரி ஐயப்பன் எதுக்கு வருஷத்துக்கு ஒருக்க 48 நாள் விருந்தம் இருந்து நோம்பி இருந்து நமக்கு எதுக்கு போகிறோம்? நம்ம கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு தான். முடிச்சா யார் இது என்ன பண்ணணும்? போதும் என்ன பண்ணணும்? பவுன் போடணுமா? உங்களால் முடிஞ்ச பவுன் ஐயப்பனுக்கு போதும் நேரம் தான் கொடுங்க. திரும்பி வாங்கிக்கலாம். அந்த ஐயப்பன கடாச்சம் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஐஸ்வர்யம் சுவாமி ஒரு தாம்பழத்தை கொடுங்க. தட்சிணை வாங்க ஐயப்பனுங்க. சொர்ண அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணா ஒரு தாம்பழத்தை கொடுங்க. சில்லற காசு வாங்குங்க. ஐயப்பனுங்க அப்படியே அபிஷேகத்தை போட்டு எல்லாருமே அவங்களுடைய 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா சில்லற காசு இருந்தால் போடுங்க. அது மாதிரி 10 ரூபா என்ன போடணும் ஐயப்பனுக்கு? அதாவது தங்கத்தில் அபிஷேகம். சுவர்ண அபிஷேகங்கிறது ரொம்ப விசேஷமானது. காசு அபிஷேகம் எல்லா தெய்வங்களுக்குமே காசு அபிஷேகம். சுவர்ண அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. அதாவது சில்லற காசு போடுங்க, பவுன் கொடுக்கலாம், கொடுத்துட்டு பவுனை வாங்கிக்கலாம். சில்லற காசு 1 ரூபா கொடுக்கலாம், 10 ரூபா கொடுக்கலாம், அதே மாதிரி 11 ரூபா கொடுக்கலாம், 51 ரூபா கொடுக்கலாம், 101 ரூபா கொடுக்கலாம். ஐயா எத்தனை உங்களால் முடிஞ்ச தட்சணையாக ஐயப்பனை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நிகழ்ச்சியான கூட தாம்பழத்தை எடுப்பா. தாம்பழத்தை எடுத்து எல்லாத்துக்கும் தொட்டு கொடுத்து வாங்கிக்குவா. சாமி தாம்பழம் ஒரு ஒயிட் தாம்பழத்தை எடுங்க. தாம்பழம் எம்டி தாம்பழத்தை எடுங்க. எல்லாத்துக்கும் தொட்டு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. தொட்டு கொடுத்து வாங்க. அதாவது காசு அபிஷேகம். காசு அபிஷேகங்கிறது ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி ஐயப்பனுடைய திருவுருவம் நமக்கு கிடைக்கணும்னா குருபுரம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஐயப்பன் அருள் நமக்கு கிடைக்கணும். அந்த தாம்பழத்தில் போட்டுருங்க. உங்களுடைய பிரார்த்தனை வேண்டிக்கங்க. இந்த மாதிரி கொண்டு வர பாருங்க, தாம்பழத்தில் போடுங்க. சாமிக்கு அபிஷேகம் காசு அபிஷேகங்கிறது ரொம்ப விசேஷமானது. உங்களுடைய பிரார்த்தனை வேண்டி கண்டிப்பாக நிறைவேறும். சாமி எல்லாம் தொட்டு கொண்டு உங்களுடைய சில்லறையை கொடுங்க. அந்த சில்லறை காசு வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணணும். நோட்டை வைக்கலாம். அதை கழுவி வச்சுக்கலாம். யார் பவுன் கொடுத்தாலும் பார்த்துங்க. பவுனை மாற்றி கொடுத்துறாங்க. யார் கொடுத்தாலும் பார்த்துருங்க.
பதினெட்டு படி என்று சொல்லக்கூடிய கீழே உட்காருங்க. பதினெட்டு படினா ஒரு அமைதியா உட்காருமா, எல்லாருமே தெரியல, கொஞ்சம் அமைதியா உட்காந்துருங்க. பதினெட்டு படினா மாலை அணிஞ்சவங்க தான் அந்த பதினெட்டு படி ஏற முடியும். அதே மாதிரி பதினெட்டு படியில தெய்வம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். பதினெட்டு படிங்கிறது சும்மா படி கிடையாது, ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. சாம்பாளத்தை எடுத்து வாங்கிங்க, இந்த உங்க வாங்கி அப்படி அப்படியே வச்சு அபிஷேகம் பண்ணி சொர்ணாபிஷேக சமர்ப்பாய ஐயப்ப சுவாமி மகாபோ சாஸ்தாய மகாபோ சொர்ணாபிஷேக சமர்ப்பாய நமோ பார்த்த சுபஸ்த ருதஸ்ய பரா பரமேஸ்வர பரமேஸ்வர விருத்தியர்த்தமய ஐயப்ப சுவாமி மகாபோ மகாபிஷேக சமர்ப்பாய அப்படியாச்சு பூஜை பண்ணி அப்படி தாமத வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஒரு மாணவர்
ஐயப்பா எல்லாம் சொல்லுங்க. சாமியே ஓம், சாமியே ஓம், மணியண்ட தெய்வனே ஓம், ஜோதி வழிபனே ஓம், அகிலத்த காப்பவனே ஓம், அபிஷேக பிரியனே ஓம், அகிலத்த காப்பனே அபிஷேக பிரியனே ஓம், சாமியே அப்படி எல்லாத்துக்கும் திருநீர் பிரசாதம் கொடுங்க. அபிஷேகம் விசேஷமானது. தாமணத்தை எடுத்து வச்சு அந்த கொடுத்த அந்த நகை வெள்ளியில வாங்கிக்கப்பா. யார்த்த பார்த்து வாங்கிக்கோங்க. வெள்ளி வெள்ளி தலை யார் இந்த வெள்ளி வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து வச்சு செயின் யார் செயின் ஐயா முன்னாடி கொடுத்தவங்க வாங்கிக்கோங்க. மாற்றி வாங்கிக்காதீங்க. யார் மாற்றி வாங்கிக்காதீங்க. ஆளை பார்த்தீங்களா கொடுத்தவங்க யார் கொடுத்தவங்க வாங்கிக்கப்பா. கேட்டா யார் தான் கொடுத்தாரு மாற்றி வாங்கிட்டு போறாங்க. ஐயப்பனுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அலங்காரம் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய திருவருவருக்கு அபிஷேக ஆராதனையும் பதனையும் சிறப்பாக நடைபெற இருக்கிறார். அதற்கும் அதிகார இருந்தால் வெள்ளி அது வெள்ளி அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க வாங்கிக்கிங்க. மாற்றி வாங்கிக்காதீங்க. அபிஷேக ஆராதனை முடிந்து அதனைத் தொடர்ந்து பஜனை என்று சொல்லக்கூடிய வந்திருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் மற்றும் ஊர் முக்கிய சார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களும் மற்றும் சுட்டுவட்டார ஆன்மீக அன்பர்கள் ஐயன்பர்கள் பக்தகோடி அனைவருக்கும் எங்களது ஐயப்பன் பக்தர்கள் சார்பாக வருகை என வருக வருகை என வரவேற்றிருக்கோம். அதனைத் தொடர்ந்து மாபெரும் என்று சொல்லக்கூடிய அன்னதானம் அறுசுவை அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று எல்லாத்துக்குமே அன்னதானம் இருக்கு. எல்லா சாமிகளும் அன்னதானம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவருமே அன்னதானம் சாப்பிடலாம். எல்லா பொருளும் கொடுத்து பார்த்தேங்க. அந்த முதல்ல தான் விளக்கு காக்கூடிய எல்லாத்துக்கும்
இப்பொழுது இந்த ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண திருநீரை எல்லாத்துக்குமே நீங்க எடுத்துக் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக் கொடுங்க எல்லாத்துக்குமே. அதாவது ஐயப்பனுடைய திருவருள் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு ஐயப்பனுடைய திருநீர் பிரசாதம் எல்லாருமே வாங்கிக்கங்க, பூச்சி விடுங்க, எல்லாம் கொடுத்துருங்க, வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது முன்னெடுத்துருங்க. அந்த திருநீருங்கிறது மூடியை கலந்து திருநீர், அபிஷேகங்கிறது அபிஷேகம் கலந்து திருநீர் சொல்லுவாங்க. அப்படியே முன்னாடி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, அருளாலும் ஐயப்பனோட அருளாலும் சக்திகள் நம்மளுடைய தீய சக்திகள் போக்குறது தான் திருநீர். கண்ணசாமி அப்படிங்க திருமகனே.